முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில மறுபடியுமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். உலகமே இந்த நாட்களை கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தேவாதி தேவனோட பேசும்படியாக, அவருடைய முகத்தை தரிசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு சாக்கியத்தை தந்திருக்கிறார். கர்த்தன நாளை நமக்கு ஆசீர்வித்தரும்படியாக நாம் கண்களை முடிச்சு பிடிப்போம். எங்களை நேசிக்கிறாலும் பிதாவே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறமையான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால விளக்கு எம்மை ஸ்தோத்திரம் தேவன இயக்கத்தாவே, உண்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இந்த நாளை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உலகமே இயக்கத்தான் இந்த நாட்களில் ஊரடங்கி கிடக்கும் பொழுது உண்மை தொழுது கொள்ளும்படியாக ஒரு சாக்கியத்தை எங்களுடைய வாழ்நாளில் இந்த நாளில் எங்களுக்கு மேலான கிருபைகளை தந்தது மாத்திரமல்ல, நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக ஒரு கிருபை தந்திருக்கிறான். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசணும், என்னோடு கூட பேசுகிறீராங்க. நம்முடைய வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி அகற்ற பெய்கிறேன். இயேசுவை நாம் கேட்கிறோம் அல்ல பிதாவே. அன்பாந்தவங்களே, இனி உலகத்தில் மக்கள் தனக்காக ஏதாவது தேடணும், பணம் சம்பாதிக்கணும், இதுதான் மக்களுடைய எண்ணம். எந்த விதத்திலும் பணம் சம்பாதிக்கணும், நாலு பேரை போல நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பிரயாசப்படுகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் இந்த உலகத்தில் வந்திருக்கும் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். முதலாவது நாம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் கொடுக்கிற கர்த்தர். ஏன்னா சிங்கப்பட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரே சொன்னார், என்னை கனப்படுத்து, நான் உன்னை கனப்படுத்துவேன். நமக்கு கனப்படுத்துகிற என்னது, அவரை துதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அவருடைய பாதத்தில் இருக்கணும், அவருக்கும் முதலிடம் கொடுக்கணும். ஆனால் அவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம், ஆசீர்வாதம். இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு அவர் எழுதும் பொழுது நிறைய காரியங்களை கொலோசே சபையார் சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள், என்னெல்லாமோ பிரயாசப்பட்டார்கள். அந்த கொலோசே சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கொலோசேயர் 3:1-2 கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று அவர் சொன்னார். கொலோஸ் சபைக்கு அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த 3 பின்னால கீழே நாம வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லுகிறார். கொலோசு சபையார் விக்கிரக ஆராதனையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சபை, ஆனால் அவருடைய வாழ்க்கையில மாம்சத்தின்படி சென்ம சுவாசத்தின் சுவாபப்படி நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அதனால்தான் கொலோசு சபையை பார்த்து பவுல் சொன்னார், நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பர்சத்தில் வீட்டு இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த பூமிக்குரிய எல்லாமே மாறி போகும். ஒரு பக்தன் பாடினான், இந்த காலம் பொல்லாதேது உன்னை கர்த்தர் அழைக்கிறா, இந்த காலம் பொல்லாதேது உன்னை கர்த்தர் அழைக்கிறா, நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான், நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான்,
இந்தகாலம் பொல்லாதேனே உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த பூமிக்குரியது எல்லாமே மாறிவிடும். அந்த பக்தன் அப்படி பாடி இருக்கிறான், கோடி கோடியாய் வீடுச்சு பணத்தை செலவழித்தான், வீடு கட்டினாலும் அது ஒரு கூடாரம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் இந்த கூடாரத்துக்களை இந்த பூமிக்குரிய விலையை தாடுகிறார்கள். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், வீட்டை கட்டுகிறார்கள், அதற்கு தன்னுடைய பெயரை வைக்கிறார்கள், நெடுநாள் நீடித்து அனுபவிப்போம் என்றேன், மறுபடியும் எல்லாம் மாறி போய்விடுகிறது. மக்கள் இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறான். யாரா என்னால தான் தேவனுடைய பிள்ளைகளே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. கொலோசு சபையில எல்லாரும் இந்த உலகத்துல நமக்கு தேவையானது இந்த பூமியில தான் நாம் வாழுகிறோம். பூமியிலே வாழுகிறதுனால பூமிக்குரிய நன்மைகள் நிறைய நமக்கு வேணும். ஆனா அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இனி உபாகமாய் 28 நீ வாசல் பார்த்தனா இருக்கிறது, நீ அப்படியே கட்டளைக்கு கீழ்ப்பிழைந்து நடக்க முடியுது, நீ கீழாகாமல் மேலாவ வாழாகாமல் தலையாவ, உன் களஞ்சியும் உனக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் இருக்குன்னு தான் அவர் சொல்றார். நம்ம செய்ய வேண்டியது அவரை கனப்படுத்தணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நான் மேலானவைகளை பாதம் தர்மான் இப்படி படித்தாரு, ஜீவன் உள்ள தெய்வன் தங்கும் பரலோக ஏறி செல்லே சியோ மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவன் உள்ள தெய்வன் தங்கும் பரலோக ஏறி செல்லே பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு, பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு, ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக ஏறு செல்லே சியோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவனாகிய சர்வலமுள்ள தேவனிடத்தில் நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை என்னை பிரித்தெடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கும் எடுத்து சொல்கிறான், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடக்கிறான், நம்முடைய உன்னதத்தில் உட்காரும்படியாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறான். அந்த உன்னத அனுபவம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணும்படியாக கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். அதனால் தான் ஏசாயா அப்படி சொல்கிறார், அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு பூரண சமாதானம் உண்டு, உன்னத அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில உண்டு. அவர்கள் ஒரு நாள் வெக்கட்ட போகிறதில்லை. நேற்று இன்று என்றும் மாறாத சர்வலமுடைய தெய்வன் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்தவர் அவர் தான். நீனும் பூமிக்குரியவர்களை பார்க்காத அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கணும். உலகத்தினுடைய காரியங்களுக்கு தான் அன்னைக்கு மக்கள் முதலிடம் கொடுக்குறாங்க. ஆலயத்துக்கு போகக்கூடிய நேரத்துலாம் வேலை வரும், இதெல்லாம் எல்லா இடங்களையும் உண்டு. செபிக்கிறக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு வேலைகள்லாம் நிறையா வரும். அப்போதான் தண்ணி வரும், அப்போதான் தண்ணி வரும். இந்த தண்ணி வந்தாலே எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிரும். இதெல்லாம் அப்புறம் தான் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை, நிறைய இடங்களில் இருக்கிறது. இதெல்லாம் அந்த பூமியில் நமக்கு தேவையானதுன்னு அவருக்கு தெரியும். நமக்கு என்னென்ன தேவை உண்டோ அத்தனை அவருக்கு தெரியும். அவர் தான் உன்னை அபிஷேகித்தது, அவர் தான் நீ உடன்படிக்கை பண்ணும் பொழுது உன்னுடைய சாயலை அவருடைய சாயலாய் மாற்றினது அவர் தான். நீ அவருடைய சாயல் இருக்கிறியா? உன்னுடைய உள்ளான மனுஷன் அவருடைய சாயல், அது நாளுக்கு நாள் பிரகாசத்திலே காணப்பட வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி சொன்னார், பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே நாம் அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்று சொன்னார். இந்த உள்ளான மனுஷன் தான். ஏன்னா இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. சங்கீதக்காரர் தான் இது இப்படி சொன்ன, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான்,
யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேசமாகவே மனுஷன் அலைகிறான், என்ன பிரயாசம், எவனை கெடுத்தாவது பணம் சம்பாதிக்கணும், எவனை கெடுத்தாவது தனக்கு பணம் வேணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், அது அவனுக்கு சாபம். கத்தர் சொல்றாரு, நீ என்ன தேடு, அப்பொழுது நீ பிழைப்பேன். செப்பனை அவளை சொல்லுகிறார், என்னை தேடு அப்போ நீ பிழைப்ப அப்படிங்கிறார். அவரை தேடணும், அவருக்கு நீ முதலிடம் கொடுக்கணும். இந்த பூமியில நம்மளை வஞ்சிக்கிற நிறைய காரியங்கள் உண்டு. கத்தருக்கு முதலிடம் கொடுக்க விடாதபடிக்கு கத்தரை விட்டு தூரமாய் பிரித்து கொண்டு போகிற சத்துருடைய கிரியைகள் நிறைய உண்டு. நம்மளை அறியாமலே அதை மாட்டிருக்கோம், யாரா இருந்தாலும் தப்ப முடியாது. அவன் கண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறான், நிந்திக்கிறான், பாடுபடுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பிசாசுனுடைய கிரியைகள், நம்மளை வஞ்சித்து கத்தரை விட்டு தூரமாய் பிரிப்பதற்காக. என் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான், கத்தரை மாத்திரம் மறந்து போகாத, கத்தருக்கு நீ முதலிடம் கொடு. இந்த உலகம் ஒரு நாளிலே அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் மல்கியாவை நேற்று ராத்திரி நான் முடித்தேன், முடிக்கும் போது சொல்லுகிறேன், அது இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது அழிவு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது, அழிவு வந்து கொண்டிருக்கிறது, உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும், நம்ம இந்தியாவில் உலகம் முழுவதும் இதுதான் நடக்கும். வேதம் அப்படித்தான் சொல்றது. அவர் சொல்றாரு, தேசத்தை நான் வெறுமையாக்கி தொடைத்து போடுவேன் அப்படிங்கிறார். தேசத்தில் ரெண்டு மடங்கு மக்கள் மரித்து போவார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரியும், அது வேத வசனம் அப்படித்தான் இருக்குது. உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. நீ கத்தருக்கு முதலிடம் கொடுத்துக்கோ, கத்தரை தேடுங்க. நம்மை வஞ்சிக்கிறது இந்த உலகத்தில் நம்மை கத்தரை விட்டு தூரமாய் பிரிக்கும் பொழுது நம்மளையே மறந்துடும். அதெல்லாம் தான் பவுல் சொன்னார் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு காணப்படவே கூடாதுப்பா. என உன்னை பிரித்தெடுத்தது அவரோடு கூட உட்கார வைக்க முடியாதான். நீ கிறிஸ்தவருடைய கூட எழுந்தது உண்டானால் அதைத்தான் தேடு, அவருக்கு முதலிடம் கொடு. வேத வசனம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மத்தியிலின் சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் ஓமையாய் சில காரியங்களை அவர் சொன்னார். அதில் 13:44 ஒரு வசனம் அப்படி இருக்கிறார், அன்றையும் பரலோகராட்சியம் நிதத்தில் பதித்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த இடத்தை வாங்குகிறான், அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகராட்சியம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறது. புதையல், அந்த காலத்தில் சொல்லுவாங்க புதையல், புதையல் அங்கே எடுத்தோம் அங்கே எடுத்தோம் பாங்க. அது நிறைய பைபிளே இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் பிரயாணமாக வரும் பொழுது ஒரு இடத்துல வரும் பொழுது தன்னுடைய நகை காதணிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கருவாரி மரத்தில் கொண்டு போட்டு புதைக்கிறாங்க. அதை பின்னால் ஒருத்தன் கண்டுபிடிச்சானா அது புதையல் தான். இதான் நடக்கும், நிறைய இருக்குது பயம், புதைக்கிறது நிறைய இருக்குது. சரி, நான் அதெல்லாம் சொல்லிருக்கல. இங்கே நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு புதைகளுக்கு ஒப்பிட்டு பரலோகராட்சியத்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உலசியில சொல்லுகிறேன், நீ மேலானதை தான் தேடணும், இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்து இருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னார். இதே ஆண்டவர் ஓமையாய் சொன்னார். ஒரு மனிதன் பிரயாணமாய் போகிறான், போகும் பொழுது ஒரு இடத்துல கடந்து போகும் பொழுது
அதுல ஒரு இடத்துக்குள்ளோட ஒரு தோட்டத்துக்குள்ளோட அவன் கடந்து போகிறான். அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு புதையில அவன் பார்த்துட்டான். புதையில பார்த்தா தோட்டம் இவனுக்கு உள்ளது இல்லை, வேற ஆளுக்கு உள்ளது. அதனால வேதம் சொல்லுது புதையில பார்த்துட்டான், இனி அதை மறைச்சு வைக்கான். யார் மற்றவங்க யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கான். சந்தோஷம் தாங்க முடியல. இந்த நிலத்தை எனக்கு என்ன செய்யணும், வாங்கணும். இந்த நிலத்தை வாங்கி அந்த புதைகள் எனக்கு சொந்தமா இருக்கணும். சொந்தமா எடுக்கணும்னா அதை வாங்கினதான் முடியும். அதனால அந்த இடத்துக்காரன் போய் அந்த இடத்தை விலை பேசுகிறான். ஒருவேளை அது விற்க முடியாத மோசமான இடமா இருக்கலாம், நமக்கே தெரியாது. ஆண்டவர் ஓமையாய் சொல்லுகிறான். அவன் இவனை சொன்ன உடனே இது நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்ட்டு இவன் என்ன செய்தான், விலைக்கு கொடுத்துட்டான். இவனுக்கு என்ன சந்தோஷம், புதையில பார்த்தது யாரு தெரியுமா, இதெல்லாம் பார்த்தான், அதை மறைச்சு வச்சுட்டான், யாருக்கும் தெரியாது. அவன் போய் அதற்கு வேண்டிய பணத்தை எல்லாம் அவன் சேகரிக்கும்னால தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்றான். வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் விற்கிறான். அது டிவியோ, இப்பந்தான் டிவி, அந்த காலத்தில் ஏசி சொன்ன இல்லை, அதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் விற்கிறான். தனக்கு எதெல்லாம் பிரியமாக இருந்ததோ, தன் கண்ணுக்கு எதெல்லாம் குளிர்ச்சியாக இருந்ததோ, எதெல்லாம் தனக்கு அன்றாட தேவையாக இருந்ததோ, இதெல்லாம் பார்க்குறான். இதையும் பார்க்குறான், புதையிலையும் அவன் யோசிக்கிறான். இதெல்லாம் ஒரு கொசு, இதெல்லாம் ஒரு தூசி, எனக்கு இதுதான் முக்கியம். இந்த புதையல் மட்டும் எனக்கு சொந்தமாயிட்டுனா இன்னும் இதை விட 100 மடங்கு நான் சம்பாதிக்கலாம், 100 மடங்கு நான் வாங்கலாம் அப்படின்னு அவன் திட்டம் பட்டான். எல்லாத்தையும் விற்றான். அநேகர் அவனை பரியாசம் பண்ணுவாங்க இல்லையா, இப்படி விற்காம பாரு அப்படின்ட்டு. ஆனால் இவனுடைய திட்டம் என்ன தெரியுமா, அந்த நிலத்தை எனக்கு வாங்கணும், அந்த பொக்கிஷம் எனக்கு சொந்தமாய் மாறணும். அதுதான் அவனுடைய திட்டம். அதை சொந்தமாய் வாங்கினான். இப்போ அந்த இடம் யாருக்கு சொந்தம், அவனுக்கு தான் சொந்தம். அதனால அதில் இருக்கிற புதையில இவன் முன்ன கூட்டிக்கு போய் புதையில எடுக்கணும்னு போட்டால் விடுவானா, விடமாட்டா. இடத்துக்காரன் அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவான் இல்லையா. அதனால முதல்ல செய்ய வேண்டியத செய்யணும். தனக்கு எதெல்லாம் பிரியமாய் இருந்ததும் அதெல்லாம் விற்று எனக்கு இந்த பரலோகராஜ்யம் தான் எனக்கு வேணும், இயேசு தான் வேணும். இயேசு வாழ்க்கையில் வரும்பொழுது பரலோகராஜ்யம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே மனுஷனாயாவது அவதரித்தார். கல்வாரி சிலுவையிலே மறிக்கும்படியாக வந்த தெய்வம். கல்வாரி சிலுவையிலே அவர் மறித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 50வது நாளிலே தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை இங்கே அனுப்பினார். இந்த நிமிஷம் வரைக்கும் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா, உன்னை இந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, கஷ்டங்கள் வரலாம், உன்னை எல்லாரும் அற்பமாக எண்ணலாம், இப்படி அலைத உடனே இயேசு இயேசுன்னு கிறுக்கு பிடிச்சு போச்சா உனக்கு, அப்படித்தான் சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ கத்தருக்கு மாத்திரம் முதலிட முடியும். அவரையே தேட ஆரம்பி, அவரை நீ கனப்படுத்த ஆரம்பி, அவர் உன்னை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ அவரை கனப்படுத்த கனப்படுத்த அவர் உன்னை கனப்படுத்த கற்றுத்தேன். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே காணப்படுகிற எல்லா மக்களுக்கும் அவர் தான் தெய்வம். உலகம் முழுவதற்கும் அவர் தான் தெய்வம். எனவே இது அப்படிதான் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமி எவ்வளவோ பேருந்தாங்க, அந்த பூமி முழுவதும் பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. உலகம் முழுவதற்கும் அவர் தான் தெய்வம். ஆனா
அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஐசூரிய சமணராக இருக்கிறார். அவர்களை அவர் நடத்துகிறார், அவர்களை அவர் போஷிக்கிறார், அவர்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். இந்த பூமியில உனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் உன்னை தந்து உன்னை போஷித்து ஆதரித்து வழி நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட உட்கார வைக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். என் அருமையான மகளே, நன்மையான சகோதரனே சகோதரியே, நீ யாரை தேடுகிற, யாருக்கும் முதலிடம் கொடுக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் வேத புஸ்தகம் வாசித்து கொண்டே இருப்பான், நல்ல வாசிக்கிட்டே இருப்பான், அப்பந்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. உங்களே சொல்லல, நீங்க தங்கமான பிள்ளைய, ஃப்ரெண்ட்ஸ் அப்பந்தான் வருவாங்க. அந்த உடனே ஏ வா 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 வா, நான் சொல்றேன் அல்லேலூயா. என்ன சொல்லுதாம்மா, உங்களே சொல்லல. ஆமா, அந்தால அது அப்படியே நான் 500 பேரை வந்து வாசிப்போண்ணே அப்படின்னு அந்தால மூடிட்டு போயிருவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம முதலிடம் கொடுக்குறோம் நாங்கள் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சாயந்தரம் 5 மணி ஆயிட்டுனா 4:30 நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனோம். ரெண்டு பேர், நானும் கோயில் பிச்சன் ஒரு சகோதரன், ரெண்டு பேரும் போனோம். அப்போ அங்கேருந்து வாசலில் வந்து நின்றுட்டு ஏ அப்படிமா, எங்கள் வீட்டம்மா சொல்லுவா, என்ன ஐயா வந்துட்டி ஐயா வந்தால் அவளுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவன் நிற்க மாட்டேன், அவன் கூப்பிட்டான். உடனே கொஞ்சம் பொறுத்து பார்த்தோன்னா சைக்கிளில் ரெண்டு பேரும் அம்பாசனத்துலாம் ஒரு தெருவில் நிற்பான். அம்பாசனத்தில் மேலப்பழம் தெருவில் ஆரம்பித்து பெரிய குழந்தை வரைக்கும் தினமும் சுவிசேஷ ஊழியம் தினமும். இன்னைக்கு பாரு, அம்பாசனத்தில் எல்லா தெருவிலையும் கிறிஸ்தவங்க இருக்காங்க, எல்லா தெருவிலையும் மக்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் ஓடுவோம். கத்தருக்கும் முதலிடம், கத்தருக்கும் முதலிடம். எங்கள் வீட்டம்மா என்ன தான் எழுதுனாஞ்சான், அவன் கோவப்படவே மாட்டேன், பயிற்சி கோவப்படவே மாட்டேன், பேசுவான். இப்படி வாரிய வேலை பார்த்துட்டு இப்போ தானே வந்திருக்காரு. ஒரு தண்ணியாக குடிக்கண்டம்மா, தண்ணி தான் குடிச்சாச்சா போட்டோம். இல்லையே இல்லையா, நான் ஏன் சொல்லணும்னா, அந்த நேரத்தில் அப்படி தான் கத்தருக்கு தான் முதலிடம். ஊழியத்துக்குன்னு போனால் யார் கொடுக்க வந்தாங்க நெல்லு அப்புறம் பார்த்துக்கிடுவோம்ப்பா. நல்லது, அதுக்காக இதெல்லாம் இந்த முக ஸ்தூதியெல்லாம் இங்கே நடக்காது. இயேசு சொன்னார், இந்த பரல ஊராட்சியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எதெல்லாம் விட முடியுமோ அதெல்லாம் விடணும். அதெல்லாம் சொல்லார், விற்கணும். என்ன செய்யணுமா, விற்கணுமா? வித்த மாட்டுக்கு விலை கிடையாது. வித்துட்டு போய் கேட்க முடியுமா? முடியாது. வித்துரு, அதுக்காக எந்த வித்துட்டு போடுறாங்க. தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கத்தருக்கு முதலிடம் கொடுக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா காரியங்களையும் உதறி விடணும். அது வேண்டாம் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனான் பின்னோக்கேனான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கேனான் பின்னோக்கே. உலகம் எனக்கு பின்னால் தான், உலகம் உன்னை வஞ்சித்து விடக்கூடாது. நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானா? நீ மேலானவைகளை தேடி பவுல் சொன்ன, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற இந்த பூமியிலே கொஞ்ச காலம், 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதினால 80 வருஷம். அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்னா 79 வயசு வேதத்தின் விடத்தான் ஒரு வயசு தான் தோற்றம் இல்லையா? அப்படிதான் இருக்குது. 70 வருஷம் பலத்தின் மீதினால 80 வருஷம். ஆனால் அதுக்கப்புறம் அவரோடு கூட தான் இருக்கணும், அவரோடு கூட இழைப்பாரணும், அவரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கணும். நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட இருக்க சலாக்கியத்தை கத்து நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்தார்.
சுமந்து தீர்த்து விட்டார். ஏசாயா 25 வாசிப்பார், எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்தார், எல்லார் மேல இருக்கிற முக்காடை எடுத்து போட்டார், எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். நீ அவரை விசுவாசித்தால் போதும், வேற ஒண்ணுமே இல்லை, விசுவாசிக்கணும் அவ்வளவுதான். எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டார், மறித்தார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் சொன்னார், உங்களுக்கு இருதயம் கலங்காத இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் சொல்லி இருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க முடியும், மறுபடியுமாய் வந்து உங்களை கூட்டிட்டு போக வருவாங்க. என்ன கூட்டிட்டு போக? எம்மானவாளன் வரப்போகிறார், உன்னையும் கூட்டிட்டு போக அவர் வரப்போகிறார், அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசு வருகிறார் வருகிறார் என்று மணியடித்துக் கொண்டு இருக்கிறதாக. உலகத்தில் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு கொள்ள நோய் என்ன சொன்னா அது கர்த்தருக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. எல்லாருடைய ஜீவன் அவர் கரத்தில் தான் இருக்கு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு வருகைக்குமல நடக்கிற எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நீ மேலானவைகளை தேட, இயேசுவை கொஞ்சம் தேடுங்களேன். இயேசுவை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், பூரண விடுதலையை கொடுப்பார், அவரோடு கூட உட்காரக்கூடிய சாக்கியத்தை கொடுப்பார். கண்கள் முடிச்சு பிப்போமா. எங்களை நேசிக்க நல்ல பிதாவை இவை ஸ்தோத்திருக்கிறமையா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால பிழைக்காய் இவை ஸ்தோத்திருக்கிறான். தேவன் ஐயா கர்த்தாவே, இருளிருந்து எங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனாய்மையை ஆராதிக்கும்படியாக எங்களை கருவி கொடுத்தேன். நாங்கள் இந்த பூமிக்குரியவர்களே தேடக்கூடாதே, உண்மையை தேடும்படியாக, மேலான நீர் வைத்திருக்கிற உன்னத அனுபவங்களை தேடும்படியாக, கர்த்தருக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறேன். எங்கள் கண்களுக்கு பிரியமானதே நாங்கள் தேடி தேடி போகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் அன்னியும் ஒவ்வொருவரையும் அன்னியும் ஆண்டவரே, உமக்கு மாத்திர உமக்கு பிரியமானதை நாங்கள் தேடும்படியாக, உம்மோடு கூட உட்கார வேண்டிய சுலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, என்னை தகுதிப்படுத்தும், பிள்ளைகளை தகுதிப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். பரிசுத்த தேவனுடைய கருத்துக்குள்ளே குடும்பத்தங்களை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தனை சந்திக்கணும் ஆண்டவரே. முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியையும் தேடி உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும் சொல்கிறேன். தாழ்த்து கையளிக்கிறேன் ராஜா. இயேசுவின் அமைப்பில் குரோனல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, எமுழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.